Hey guys, hey the number web series factory. நம்ம சேனல்ல இருக்க वीडियोस எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான எபிசோட் குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மாவோட காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அந்த பொண்ணை மட்டும் உள்ளக்க விடுறாங்க. அவங்க அம்மா வெளியவே நிக்கிறாங்க. இப்போ இவங்க வேற யாரும் இல்ல, இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் சோனியா அண்ட் பக்கத்துல இருக்க பொண்ணு அவளோட பொண்ணு. இந்த பொண்ணுக்கு பேலே டான்ஸ்னா அவ்வளோ இஷ்டம், அதனால காம்படிஷனுக்காக போறா. இப்போ அவங்க ஒர்க் பண்ற ஒருத்தவங்க, மேடம் நீங்களா, நீங்க சோனியா தானே, நான் உங்களோட பிக் ஃபேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு சோனியாவோட பொண்ணு ரியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நல்லா டான்ஸ் ஆடு, உனக்கு பேலே இவ்வளவு பிடிக்கும்னு அங்க இருக்க எல்லாத்துக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனா பேசிட்டு இருக்காங்க. இத அந்த பொண்ணு ஒரு மாதிரி அவங்க அம்மாவே பாத்துட்டு எந்த பதிலும் சொல்லாம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. உள்ள போனா அங்க அவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவளை பார்த்தது இவளுக்கு பயம் வந்துருது. என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு சூப்பரா ஆடுது, எப்படி நம்ம எல்லாம் ஆட போறோம் அப்படின்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. நம்ம சோனியா மொபைல்ல பாத்துட்டு நம்ம பொண்ணு அடுத்தது வருவா அடுத்தது வருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இங்க உள்ள ஸ்டேஜ்லயும் நீங்க தான் நம்பர் ஒன், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா இவ பயத்துல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துடுறா. வெளியில வந்ததோ சோனியா, என்னாச்சு உனக்கு, ஏன் டான்ஸ் ஆடலையா, ஏன் வெளியில வந்த அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவளும் சோகமா, அங்க இருக்க பொண்ணு என்ன விட செம்மையா டான்ஸ் ஆடுது, நான் ஆடுனேனா கண்டிப்பா தோத்துருவேன் அப்படின்னு சொல்றா. உடனே இதை கேட்டுட்டு சோனியாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ற, முயற்சியே பண்ணாம இப்படிதான் நீ நெகட்டிவா பேசுவியா அப்படின்னு சொல்றா. ஆனா அவளோட பொண்ணு ரொம்ப திமுறா, எனக்கு தெரியும் நீங்க எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு அங்க இருக்க ஒரு குப்பை தொட்டியில அவளோட ட்ரெஸ்ஸையும் ஷூவையும் போட்டுட்டு கோவமா போறா. நேரா அவளோட பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு, இவங்க தான் சோனியாவோட அம்மா. பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு, நான் இன்னுமே என்னோட சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கதான் ஸ்டே பண்ண போறேன், நான் இங்கே இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு இருக்கா. பாட்டியும், உனக்கு என்னாச்சு, உனக்கு பிடிச்ச டான்ஸ் தானே பேலே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்ல, எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸா தான் இருப்பியா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. உடனே அவளும் பேசிட்டு அங்கங்க பண்றா, அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி ஓகே, அம்மா ரூம்ல தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அம்மாவோட ரூமுக்கு வரா. அங்க வந்து பார்த்தா ஒரு டைரி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா, சனிக்கிழமானா என்னோட பேபியை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு இருக்கு. என்னடா இது, இடையில இருந்து எடுத்து படிச்சிருப்பா, அவளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, இது அம்மாவோட டைரி தானே, ஹோ அம்மாவோட லவ் போல, சரி ஓகே அம்மாவோட லவ் பத்தி நம்ம படிப்போம், இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு இந்த டைரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட டைரி எடுத்து படிக்கிறதுக்காக வெளியில போய் உட்காந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றா. இங்க இருந்துதான் இந்த டிராமாவோட கதையவே ஸ்டார்ட் பண்றாங்க. 25-21 இவங்க தான் நம்ம ஹீரோயின் சோனியா. ரொம்ப அழகா துரு துரு துருன்னு ஒத்தக்கால் செருப்போட அப்படி ஒரு பிரெட்டை எடுத்து வாயில வச்சுட்டே கடிச்சுட்டே வேகமா ஓடி வரா. இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல என்ட்ரி ஆகுறா. இவ கிளாஸ்குள்ள நுழைஞ்சதும், ஹே இவ இங்க என்ன பண்றா, இவ எப்பவுமே ஃபென்சிங் டீம்ல தானே இருப்பா, கத்தி சண்டை பிராக்டிஸ விட்டுட்டு இங்க என்ன பண்றா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிளாஸ்ல அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. இன்னடி கரெக்டா சனிக்கிழமைன்னு வந்துட்டே போல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம சோனியா, நான் உனக்கு இங்கிலீஷ்காகலாம் வரல, இன்னைக்கு சனிக்கிழமைல யால பாக்க போறேன், நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், ஈவினிங் நான் அங்க போய் பாக்க போறேன், அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க மேடம். அவளுக்கு அப்படி ஒரு ஹாப்பி, எப்ப ஈவினிங் ஆகும், எப்ப ஆளை பாக்க போலாம், என் பேபியை பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. யாரா அந்த பேபி, நம்ம ஹீரோவை இன்ட்ரோ பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டா இருக்கு. அப்படியே ஈவினிங் ஸ்கூல் முடிந்து வேக 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 வேகமா இங்கே ஓடிட்டு இருக்கா. அவ்வளவு ஹாப்பியா காட்டுறாங்க நம்ம சோனியாவ. இப்ப போற வழியில அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெகுலர் கஸ்டமரா இருக்க ஒரு புக் ஷாப்ப காட்டுறாங்க. அந்த புக் ஷாப்ல சீக்கிரம் என்னோட ஃபுல் ஹவுஸ் புக் எபிசோட் 11 வந்தோடனே எனக்காக எடுத்து வைங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறா. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்டோல போட்டுட்டு எட்டி உள்ள பாத்துட்டு இருக்கா. யாருடா ஹீரோவை இன்ட்ரோ பண்ண போறாங்களோ, ஹீரோ ரொம்ப அழகா இருப்பானின்னு பார்த்தா அங்க நிக்கிறது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு பக்கத்து ஸ்கூல்ல இருக்க ஃபென்சிங் டீம்ல இருக்கா, அதாவது கத்தி சண்டை போடுவாங்கல்ல அந்த பிராக்டிஸ்ல இருக்கா. 1 இயருக்கு முன்னாடி இவ தான் ஃபென்சிங் டீம்லயே சாம்பியன்ஷிப் அடிச்சிருப்பா, அதனால இவ்வளவு மாதிரி ஆகணும், இவ்வளவு மாதிரி ஒரு ஃபேமஸான கத்தி சண்டை போட்டியாளர ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் சோனியாவோட கனவே. அதனால இவ்வளவு ரொம்பவே பிடிக்கும், எப்பவுமே அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பா. அவ
சாம்பியன்ஷிப் ஆனப்போ அவளை டிவியில பாத்துட்டு, வாவ், இந்த பொண்ணு இவ்ளோ அழகா இருக்காளே, இவ்ளோ செம்மையா ஃபைட் பண்றா, இவ்ளோ அழகா கத்தி சண்டை போடுறான்னு சொல்லிட்டு அவ மேல ஒரு கிரஷ் வந்துருச்சு. அவளோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் ரசிச்சுட்டே இருப்பா, அவள மாதிரியே பிராக்டிஸ் பண்ணி பாத்துட்டே இருப்பா. அப்படியே அவளை போய் பாத்துட்டு சைட் அடிச்சுட்டு பஸ்ல சோகமா வந்துட்டு இருப்பா. நம்மளும் இப்படி ஆவோமா மாட்டோமான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில விடியுது அவளோட ஸ்கூலுக்கு போறா. அங்க போனா ஒரு பெரிய இடியே காத்துட்டு இருக்கு. இவ ஸ்கூல்ல இருக்க கோச் வந்து, பண இழப்பீடுனால நம்ம ஸ்கூல்ல ஃபென்சிங் டீமை தூக்குறாங்க, அதனால இனிமே ஃபென்சிங் டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது, எந்த காம்படிஷனுமே நம்ம ஸ்கூல்ல இருந்து போக முடியாது, இதே மாதிரி இன்னும் பேஸ்கெட் பால், பேட்மிண்டன் சொல்லிட்டு நிறைய ஸ்போர்ட்ஸையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஹீரோயின் இடிஞ்சு போயிடுறா. ஒரு பொண்ணு டொம்முனு கீழவே விழுந்துட்டா. என்ன சார் சொல்றீங்க, என்னோட கனவு லட்சியமே அதுதான் சார், என்ன சார் திடீர்னு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்றா. நான் என்ன பண்ண முடியும், பண இழப்பீடு நம்ம ஸ்கூலுக்கு, பணம் இல்லாதனால என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சார் பிளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன பண்ண முடியும், இது உன்னோட விதி, உன் நேரம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இந்த சார் ஸ்கூல் மேல இருக்க டென்ஷனை இவ மேல காட்டிட்டு போயிடுறாரு. இவளுக்கு ஃபுல்லா நெகட்டிவ், என்னடா சார் இப்படி பேசுறாருன்னு இடிஞ்சு போயிடுறா. அந்த சோகத்துல அப்படியே இவ எப்பொழுதும் போல ஆன்லைன்ல யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட முகம் தெரியாதவங்க கிட்ட பேசிட்டு இருப்பா. அது மாதிரி இன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த பொண்ணும் இவளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் தெரியுது. அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலயே ஒருத்தவன்ட்ட செம்மையா திட்டு வாங்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. என்னது 5 நிமிஷம் நியூஸ் பேப்பர் நீ லேட்டா போட்டிருக்க அப்படின்னு அந்த சொட்டைய செம்மையா திட்டிட்டு இருக்கான். உடனே இவனும் ரொம்ப சாஃப்டா, இங்க பாருங்க சார், நான் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப புதுசு, இப்பதான் இந்த ஒர்க்ல ஜாயின் பண்ணிருக்கேன், நாளையில இருந்து நான் கொஞ்சம் டைமிங் சீக்கிரமா போட்டுறேன், கூச்சிக்காதீங்க சார் அப்படின்னு ரொம்பவே அழகா கியூட்டா பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த சோட்டா இன்னும் விட்டுறான். இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா நியூஸ் ரீடர், சோ அவங்க நியூஸ் வாசிச்சுட்டு இருக்காங்க. கோல் ஸ்கீம் பத்தி இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க நியூஸ்ல. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. என்ன விஷயம் அப்படின்னா, தங்கத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பணமா மாத்துறதுக்குன்னு ஒரு குழுவே இருக்கு, சோ அதுல நானும் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அம்மா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. வேக வேகமா போய் டிராவ ஓபன் பண்ணி ஒரு பாக்ஸ திறந்து பாக்குறா, அதுல கோல்ட காணோம். இதுல சேர்த்து வச்சிருந்த கோல்டு தான் அவங்க அம்மா பணம் ஆகிட்டாங்க போல. இத பாத்துட்டு அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, அப்செட் ஆயிடுறா. அப்படியே சோகமா வந்து அவங்க அம்மா நியூஸ் பேப்பரை பாத்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவ சோகமா அவங்க அம்மா கிட்ட, ஏமா அப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் ஸ்கூல் மாத்தணும், எனக்கு ஸ்கூல்ல மாத்தி விடுங்க, எங்க ஸ்கூல்ல பண இழப்பீடுனால ஃபென்சிங் டீமை தூக்கிட்டாங்க, நான் இனிமே வாழ்வீச்சு பண்ணவே முடியாது, எனக்கு அதுதான் ஏம், பிளீஸ்மா என்னை மாத்துங்க அப்படின்னு கேக்குறா. உடனே அவங்க அம்மா, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, உனக்குதான் எதுலையுமே திறமை இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோயினுக்கு அப்செட் ஆயிடுது. எனது திறமை இல்லையா, என்னோட திறமையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிட்டு போயிடுறா. இப்படி உங்க அம்மா கிட்ட செம்மைய ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா வெளியில வர நேரத்துல நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். ஹீரோ நியூஸ் பேப்பரை அப்படியே சைக்கிள் போறப்ப நியூஸ் பேப்பர் அப்படி தூக்கி போட்டே போவாங்களே, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் தூக்கி போடுறப்ப ஒரு அழகான குட்டி பையன் உச்சா போயிட்டு இருக்கான். அவனோட மெயின் பாயிண்ட்ல அந்த நியூஸ் பேப்பர் டம்முன்னு பட்டு பாவம் அது அழகா கலண்டு கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. டே எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளியில வந்து ஹீரோவை பாக்குறான். இவன் கத்துன கத்துல ஹீரோ சைக்கிள் இருந்து டம்முன்னு கீழே விழுந்துடுறான். ஏமா இந்த கத்து கத்துற அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உடனே ஹீரோயின், என்னோட ஸ்டாச்சுவை யார் உடைச்சது, அங்க பாரு, அந்த பையனால யூரின் கூட போக முடியல, என்னோட ஸ்டாச்சுவை பாரு உடஞ்சு போச்சு, தண்டனை அனுபவிச்சே ஆகணும், எனக்கு இப்ப ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீ இன்னொரு டைம் என்கிட்ட மாட்டுவல்ல, அப்ப இருக்கு, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு அப்படியே திமுறை நடந்து போயிட்டு இருக்கான். இவன் உடனே என்னடா இது இப்படி இருக்கால இந்த பொண்ணு சரியான பஜாரியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இவ்வளவு லுக் விட்டுட்டே போயிட்டு இருக்கான். இவ்வளவு சரியான டென்ஷன்ல இவன் மாட்டும் அப்ப இருக்கு என் பொம்மையை உடச்சிட்டான் பாரு இந்த தண்ணி கூட ஒழுங்கா லீக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவன் அங்கிட்டு கத்திட்டே போயிட்டு இருக்கா. அம்மா மேல இருந்த டென்ஷனை பாவம் ஹீரோ மேல காட்டிட்டா. இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அதே ஏரியால பக்கத்துல ரெண்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஸ்டே பண்ணுவான். அங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு இங்க என்னோட பொண்ணு படிச்சிட்டு இருக்கா, அவ பப்ளிக் படிக்கிறவ, அதனால நீ ஒழுங்கா இருக்கணும், சவுண்டா மியூசிக் கேட்க கூடாது, சவுண்டா பேசக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறாங்க. உடனே இந்த பையன் அதெல்லாம் ஓகேங்க, நான் அமைதியா தான் இருப்பேன், நான் மட்டும்தான் இங்க ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்குமே ஃபேமிலி இருக்கு, அதை பத்தி நம்ம போக போக பாக்கலாம். இப்போ உனக்கு பார்த்த மாதிரி இருக்கே, அம்மா நீ பணக்கார பையன் தானே, உங்க ஃபேமிலிக்கே பேங்க் கரப்ட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோவோ சோகமா, ஆமா அது ஒரு பெரிய கதை, ஆனா நான் பணக்கார பையனா இருந்தா இப்படியே வாடகைக்கு தங்க போறேன் அப்படின்னு சோகமா சொல்லிட்டு போயிடுறான். அந்த அம்மாவும் ஆமால அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுது. இங்க ரூமுக்கு வந்து பாக்குறான், அந்த வீடு ரொம்பவே நார்மலா இருக்கு, கஷ்டப்படுறவங்க ஸ்டே பண்ற இடம் மாதிரி இருக்கு. உடனே அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு, அவன் ஸ்கூல் படிக்கிறப்ப அவனோட வீடு இவ்வளவு பெருசா இருக்கும், அவனுக்குன்னு தனி ரூம், அவன் ரூம்ல ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதே ஏரியால இருக்க ஒரு புக் ஷாப்ல வாக் பண்ணுவான். அந்த புக் எல்லாம் படிச்சு பாத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் வேகமா புக்க ரிட்டர்ன் பண்றதுக்காக வரா. ஹே நீ என்ன எல்லா இடத்துலயும் இருக்க, இங்க இருக்க எல்லா ஒர்க்லயும் நீ தான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கியோ அப்படின்னு கேக்குறா. உடனே இவன் சரி புக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு புக்ல ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ புக்ல ஏதோ ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு அப்பி வச்சிருப்பல, என்னது இது, எங்க மேனேஜர் சொல்லிருக்காரு இந்த மாதிரி புக் எல்லாம் செக் பண்ணி கொடுக்கணும், இதுல ஏதாவது டேமேஜ் இருந்தா அவங்க கிட்ட பணம் வாங்கணும்னு சொல்லிருக்காரு, இங்க பாரு டேமேஜ் இருக்கு, நீ எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே ஹீரோயின் ஹே என்ன சொல்ற, ஓவரா பண்ணிட்டு இருக்க, என்ன பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதா, பி கேர்ஃபுல், நான் இங்க ரெகுலர் கஸ்டமர், நான் பெரிய பொண்ணு, புக்கெல்லாம் அப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த மாட்டேன், யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவோ அப்படியே ஒரு மாதிரி பாக்குறான், இது சரியான வாயாடியா இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். இவ ஆச்சு பூச்சுன்னு கத்திட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட வச்சுக்காத, ஓகேவா, உங்க மேனேஜர் கிட்ட உன்னை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் போட்டு கொடுத்துருவேன். சரி அடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுல் ஹோம் எபிசோட் 11 வந்தோடனே புக்கு எனக்காக எடுத்து வைக்கிற, ஓகேவா, நான் VIP கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறா. இந்த சீன் இங்க அழகா ஜாலியா முடியுது. அடுத்த சீன்ல எப்பொழுதும் போல நைட்டு அங்க பிராக்டிஸ் பண்ற இடத்துல ஸ்டேடியம்ல வந்து ஹிட் ஹிட் பாத்துட்டு இருக்கா. என்னடா நைட் டைம் யாரும் பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்களோ, இங்க ஆளையே காணோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும்ல, பிரீத்தி, அவளை வந்து பாத்துட்டு இருக்கா. இந்த டைம் பின்னாடி கோச் வந்துடுறாங்க, அந்த ஸ்கூல் கோச், நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்கள பாத்துட்டு பயந்துட்டு, ஐயோ கோச் என்ன மன்னிச்சிருங்க, கோச் மன்னிச்சிருங்க, கோச் எனக்கு கத்தி சண்டை எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா, பிளீஸ் கோச், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆளு நீங்க தான், என் ஸ்கூல்ல ஃபென்சிங் எடுத்துட்டாங்க, பிளீஸ் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்படியாவது சொல்லி கொடுங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சுறா. ஆனா இந்த மேடம் சரி ஓகே ரொம்ப கெஞ்சாத, உனக்காக நான் ஒரு ஆஃபர் வேணா தரேன், அந்த ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு எங்க ஸ்கூலுக்கு வந்துரு, நான் வேணா உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டிட்டு அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது, ஹோ ரொம்ப தேங்க்யூ கோஜன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா போறா. இப்போ ஸ்கூல்ல போயிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்கல்ல, இப்படி எல்லாம் பண்ணா ஸ்கூல்ல இருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஓ இப்படி ஒண்ணு இருக்குல்ல, கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிட்டு இந்த ஸ்கூல்ல விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றா. இப்போ யாரையாவது அடிச்சா கேஸ் ஆகும்ல, அதுல இருந்து ஸ்கூல்ல விட்டு வெளியில போலாம்ல அப்படின்னு கேவலமா யோசிச்சு வெளியில எந்த பிள்ளையா அதை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா உட்காந்துருக்கா. நம்ம சோனியா படிக்கிற ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல், அதனால ஃபுல்லா பசங்களை பார்க்கவே முடியாது, எங்க பார்த்தாலும் கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. உடனே அழகா லாலிபாப்பை சாப்பிட்டு கெத்தா உட்காந்துருக்கா. இங்க பாருங்களேன் அவன் மூஞ்சிய, அழகா இருக்கால. இப்போ ஒவ்வொரு கேங்கையா பாத்துட்டு இருக்கா யார அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே பாத்துட்டு இருக்கப்ப ஒரு கேங் மட்டும் ஒரு பொண்ணை வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. ஆஹா மாட்டிட்டா மவளைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண அடிக்கிறதுக்காக லாலிபாப்ப டோம்னு கீழே போட்டுட்டு நடக்கிறத பாருங்க, கெத்தா அழகா அப்படியே திமுற நானும் ரவுடிதான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு வேகமா அந்த பொண்ணு டோம்னு இடிப்பா. அந்த பொண்ணு பாத்துட்டு
இப்ப கரெக்டா ஹீரோயின் ஹே என்ன இடிச்சிட்டியா அப்படின்னு சண்டை போட வருவா. அந்த பொண்ணு செம்மையை அவளுக்கு பல்ப் கொடுத்துருவா. ஹே நீ ஃபென்சிங் டீம்ல இருக்க பொண்ணு தானே, ஸ்போர்ட்ஸ் கேர்ள் இப்படி இருக்கலாமா? உடம்பு பத்திரமா வச்சுக்கிறது இல்ல, இப்படி இடிச்சு ஏடா கூடமா ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுறது? எப்படி நம்ம ஸ்கூலுக்காக யாரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவளை கேர் பண்ற மாதிரி பேசிட்டு போயிடுறா. இவளுக்கு செம்ம பல்ப் ஆகுது, என்னடா இது அவ்வளவு அடிக்கலான்னு வந்தா அவள் நம்மளை கேர் பண்ணிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பல்ப் வாங்கிடுறா. போச்சு, எல்லாம் சொதுப்புனுச்சு, எனக்கு மட்டும் என்ன அப்படி நடக்குது, ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு சோகமா போயிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல இதே கேங் வந்து ரெஸ்ட் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் அந்த பக்கத்தியர கேங்கோட சண்டை இருக்குடி, மறந்துடாம சீக்கிரம் வந்துரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களேன் நம்ம ஹீரோயின அங்க பாத்ரூம் அங்க டாய்லெட் மேல ஏறி உக்காந்துட்டு அப்படி இருக்கா சங்கதி, இன்னைக்கு செத்திங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு ஓடி வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க பெரிய பிரச்சனை நடக்குது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. இங்க ரெண்டு பேருக்குள்ளே சரியான ஃபைட் நடக்குது. இவ பெரிய ஹீரோயின் மாதிரி வந்து அவளுக்கு தான் கத்தி சண்டை நல்லா தெரியுமே, கொடையை வச்சுட்டு கத்தியில வச்சு ஃபைட் பண்ற மாதிரி அங்க இருக்கிறவங்கள செம்மையா அடிச்சு போட்டுட்டு இருக்கா. இந்த டைம் கரெக்டா போலீஸ் வந்துருது. போலீஸ் வந்ததும் வாங்க சார் வாங்க, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், என்ன பிடிச்சிட்டு போங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுவா. உடனே போலீஸ் வந்து இனமாச்சு உனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விட்டுட்டு ஓடுற பசங்களை பிடிக்க போவாங்க. ஐயோ நானும் ஓடி இருக்கலாம் போலயே, ச்சே வாய் இருக்கே வாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் போச்சா சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்து உருண்டு அழுகுறா, சவுத்துல எல்லாம் முட்டிக்கிட்டு அழுகுறா. இதோட இந்த காமெடி சீன் இங்கேவே முடியுது. அடுத்த சீன்ல வழக்கம் போல பிரீத்திய பாக்குறதுக்காக அவளோட ஸ்கூலுக்கு போவா. ஜன்னல் எட்டி பார்த்துட்டு ரொம்பவே சோகமா பாத்துட்டு இருப்பா. என்னாச்சு இன்னைக்கு பிரீத்திக்கு ரொம்ப சோகமா இருக்காளே அப்படின்னு பாத்துட்டு இவளும் ஃபீல் பண்ணுவா. இங்க பிரீத்தி பிராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவா. சரியான மழை, என்னடா இது இப்படி மழை அடிக்குதுன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பா. உடனே இவ வேக வேகமா மாடிக்கு போயிட்டு அவளோட கொடையை விரிச்சுட்டு மேல இருந்து கீழே தூக்கி போடுவா. இந்த கொடையை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, மழையில நனைஞ்சிடாதீங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்துறா. உடனே கீழே பிரீத்தி எனக்கு சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமா மலையில நனைஞ்சிட்டே ஜாலியா சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கா. இந்த சீன் இங்க முடியுது. இதோட எபிசோட் 1 பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.